தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணையை ஏற்று இதுவரையில் தமிழ்நாட்டில் 68 இடங்களில் மெகா வேலை வாய்ப்பு நடத்தப்பட்டு 108,000 இளைஞர்களுக்கு தனியார் தொழில் நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். இது படித்திருக்கின்ற இளைஞர்கள் குறிப்பாக ஐடிஐ பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரியில் படித்தவர்களுக்கு எளிதாக வேலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இளங்கலை பட்டம் படித்து முதுகலை பட்டம் படித்தவர்களுக்கு அவர்களால் உடனடியாக இதுபோன்று தனியார் நிறுவனங்களிலே வேலைகளுக்கு செல்ல இயலாதவர்களை இருக்கின்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்திற்கு ஒரு இணையதளத்தை உருவாக்கி அது மாணவர்கள் இளைஞர்கள் எந்தெந்த நிறுவனங்களை சென்று படிக்க வேண்டும், எப்படி பயிற்சி பெற வேண்டும், எப்படி உதவித்தொகை பெற வேண்டும், பயிற்சி பெற்ற பிறகு பணிக்கு எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற முழு விவரங்களையும் அந்த இணையதளத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக கல்லூரியிலே இளங்கலை பட்ட படிப்பு முதுகலை பட்ட படிப்பு படிக்கின்ற இளைஞர்களுக்கும் திறன் பயிற்சி அளித்து அதன் மூலமாக வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொறியியல் கல்லூரியிலே படிக்கின்ற இளைஞர்களுக்கும் இந்த திறன் பயிற்சி அளிப்பதற்கு நான் முதல்வர் திட்டம் மூலமாக நமது முதல்வர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது இந்த தனியார் தொழில் நிறுவனங்களுக்கும் இளைஞர்களை வேலை கொண்டு சேர்ப்பதற்கும் ஒரு பாலமாக எங்களுடைய வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த வேலை வாய்ப்பு முகாமை நடத்த சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு சேலத்திலே இந்த வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 20,000 மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலே 1,500 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆணைகள் தயாராக உள்ளது இப்பொழுது வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து இன்று இந்த நாள் முழுவதும் வாழ்த்துக்கள் மேடம், கங்கிராச்சுலேஷன். வாழ்த்துக்கள். அமைச்சர் அவர்கள் தற்பொழுது குற்றவிலக்கு ஏற்றி இந்த சிறப்பான நிகழ்வை தொடங்கி வைக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இளைஞருடைய வேலை வாய்ப்பை வரவேற்கின்றோம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் இவர் நம்மளுடைய எம்எல்ஏ இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்மளுடைய சேர்மன் ஆஃப் பத்மவாணி காலேஜ் அவங்களுடைய ஸ்டாஃப் பிரின்சிபல் எல்லாருமே வந்து பார்த்து அவருக்கு கீழே பணிபுரிக்கிற ஏசி நாகராஜ் சாரும் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் அனைவரும் தான் நேற்றெல்லாம் வந்து மாடசாமி சார் இன்ச் பை இன்ச். அடுத்ததாக திரு தீபக் அவர்கள் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். அடுத்ததாக பிபிஓ சர்வீசஸ் 15,000 சேலரி. அடுத்து மோகன்ராஜ் நல்ல கரகோசம் தான் பெற்றா இருக்கும். மோகன்ராஜ் சந்தோஷ்.